அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் BWF. நான் உங்களில் ஒருவன். வாங்க இன்னைக்கான வீடியோக்கு போலாம். உறவுகளுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ வந்து கோடைகால பராமரிப்பு. ஃபர்ஸ்ட் கோடைகாலத்துல என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்ட்ரோக், வெப்ப அயற்சி நோய் நம்ம பறவையை தாக்கும். ரெண்டாவது வந்து அதிகபட்சம் தாக்குறது வந்து அம்மை நோய் என அழைக்கப்படும் சிக்கன் ஃபாக்ஸ், இது வந்தும் நம்ம பறவைகளை அதிகபட்சம் தாக்கும். இது ரெண்டையும் வந்து நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். அதாவது நம்ம பறவைகளுக்கு வழங்கும் உணவு நீர் இது மூலமாக ஈஸியாக தடுக்கலாம். இது எப்படி தடுக்கலாம்னா, இந்த கோடைக்கால சிறப்பு பராமரிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேஜில் தண்ணி கொடுப்பீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த தண்ணி வந்து ஒரு சின்ன பவுலில் வச்சு கொடுப்பீங்க, இல்லைனா ஒரு நிப்பிள் சிஸ்டம் வச்சு அதில் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் உங்கள் பறவைகளுக்கு. இதை வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னா, உள்ள ஒரு பெரிய பவுல் வச்சு அந்த பவுலில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அந்த பறவையோட விங்ஸ் விரித்து உள்ளே உட்காந்து அதோட ஹீட்டை குறைச்சிக்கும். அதே பறவை தன்னோட ஹீட் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறத பறவை முடிவெடுத்துக்கும். இப்படி மொதல் வழியில் நம்ம பறவையோட ஹீட்டை குறைச்சி ஈஸ்டோக்லேருந்து காப்பாற்றிடலாம். ஈஸ்டோக் வரல அப்படின்னாலும் உடம்பு ஜில்லுன்றது அம்மை நோயும் வராது. ரெண்டாவது வந்து பறவைகளுக்கு கொடுக்குற உணவுகள், அதாவது கீரைகள் அதிக அளவில் கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் தினமும் உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை வழங்கலாம். எந்த கீரை வேணாலும் சரிங்க, சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி, இப்படி எந்த கீரை மார்க்கெட்டில் கிடைச்சாலும் அந்த கீரையை டெய்லி காலையில் குருவிகளுக்கு, பறவைகளுக்கும், கிளிகளுக்கும் வழங்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி உணவு கொடுக்கக்கூடாதுன்னாச்சுன்னா, அதிக வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவும் நீங்கள் கொடுக்காதீங்க. அதாவது கொழுப்பு ஏதோ, அதாவது குளிர்காலத்தில் அதிகமாக கொடுக்குற எந்த உணவு நீங்கள் குறைச்சி கொடுங்க. அதாவது சூரியகாந்தி விதை அந்த மாதிரி ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. அதே மாதிரி ஊற வைத்த தானியங்கள் அதிக அளவில் நீங்கள் பறவைகளுக்கு வழங்கலாம். இதுவும் உடம்புல நார்ச்சத்தையும் நீர் சத்தையும் அதிகப்படுத்தி பறவைகளுக்கு எந்த வித நோயும் வராமல் பார்த்துக்கும். மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து அதில் தண்ணி நிரப்பி அடிக்கடி நம்ம பேட்ஸ் மேலே தெளிக்கலாம். ஒரு நாளைக்கு மூணு டைம், நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு மூணு டைம் வரைக்கும் நீங்கள் நம்ம பறவைகள் மேலே தெளித்தாலும் பாடியோட ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிறது நார்மலாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பெரிய ரூமில் வளர்க்குறீங்கன்னா அந்த ரூமோட ஃப்ளோரை ஈரப்படுத்தலாம். இதனாலையும் பறவைக்கு ஹீட் வந்து அதிகமாக வராது. இப்போ வந்து நாலு பக்கமும் சோறு வச்சுருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு சின்ன விண்டோ இருக்கும், அந்த விண்டோவுக்கு ஒரு எக்ஸசர் ஃபேன் போடலாம். ஒரு கேஜ் செட்டப்னா உள்ள ஒரு ஃபேன் செட்டப் வைக்கலாம். இது மூலமாக உள்ள வெளிக்காற்றை உள்ளே கொண்டு வர மூலமாகவும் நம்ம பறவைகளோட வெப்பத்தை வந்து உடம்புலேருந்து குறைச்சிக்கிட்டு இருக்கலாம். இதே மாதிரி என்ன வேறு என்னெல்லாம் ஸ்டெப்லாம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, டெய்லி வைக்கிற தண்ணியில் வந்து மஞ்சள், வேப்பிலை, கொழுந்து இதெல்லாம் அரைச்சி கொடுக்கறது மூலமாக இந்த அம்மை நோய் வராமல் நம்ம பறவைகளை தடுக்கலாம். நீங்கள் ஆப்பிரிக்கன் லவ்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிகபட்சம் அம்மை நோயை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சப்போஸ் அம்மை நோய் முதல் ஸ்டெப்பில், அதாவது கண்ணு மேலே ஒரு சின்னதாக மஞ்சளாக இருக்கிற வளையம் மாதிரி தெரியும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த மஞ்சளும் வேப்பிலையும் தண்ணியில் கலந்து வைக்கிறது மூலமாகவும் சிஃப்ளாக்ஸ் டி அப்படிங்கிற ஒரு மருந்தை அதை கண்ணில் விடுறது மூலமாகவும் ஈஸியாக அந்த அம்மை நோயை முதல் ஸ்டேஜில் கட்டுப்படுத்திடலாம். இந்த ஸ்டேஜை தாண்டதுக்கப்புறம் எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி அம்மை நோய் வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவை தனியாக சொல்கிறேன், நோய் மேலாண்மை அப்படிங்கிற வீடியோவில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உங்கள் பறவைகளுக்கு அதிகபட்சம் நீர் சத்து கிடைக்கிற மாதிரி பழங்களை வழங்கலாம். அதாவது தர்பூசணி, வெள்ளரி, இதேமாதிரி பழங்களை நம்ம பறவைகளுக்கு வழங்கலாம். இதனால் உடம்புல நீர் சத்து அதிக அளவில் கிடைக்கும், நம்ம பறவைகள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற தண்ணியில் அதேமாதிரி எலக்ட்ரோ பவுடர் அப்படின்ட்டு நம்ம மெடிக்கலில் கிடைக்கும், அந்த எலக்ட்ரோ பவுடரையோ இல்லை குளுக்கோசரையோ கொஞ்சம் சிறிதளவு கலந்து வைக்கிறது மூலமாக நம்ம பறவைகளுக்கு என்ன ஆகுனாச்சுன்னா, ஒரு புத்துணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வந்து கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதாவது அவாய்ட் பண்ணுறீங்க அந்த கெமிக்கல் அப்படின்னாச்சுன்னா, இயற்கையாகவும் வைக்கலாம். அது என்ன இயற்கை முறையில் எப்படி வைக்கலான்னாச்சுன்னா, பனக்கற்கண்டு, அதாவது சுத்தமான பனக்கற்கண்டோ இல்லை சுத்தமான கருப்பட்டியோ கிடச்சிச்சின்னா அந்த கருப்பட்டி இல்லை பனக்கற்கண்டை சிறிதளவு தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து பறவைகள் கொடுக்கலாம். அதிக அளவில் கலந்து கொடுக்காதீங்க, பறவைகளுக்கு லூஸ் மோஷன் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது எப்படி கரெக்டாக நான் லெவல் தான் கலந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னாச்சுன்னா, அந்த தண்ணியை நீங்கள் நாக்கில் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து ரொம்ப கம்மியான அளவு இனிப்பு இருக்கும். இது எல்லாமே நான் என் சொந்த அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ஏன்னா நான் ஒரு ஈஸ்டோக்கால் எனக்கு ஒரு ரெண்டு காக்டெயில்ஸ் இது வரைக்கும் எனக்கு இறந்துருக்கு. அதுக்கப்புறமா நான் என் ரூமில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். என் ரூமு பார்த்து செட்டப்பை பார்த்துருப்பீங்க எப்படின்னாச்சுன்னா, மேலே ஒரு நல்ல மரம், மரத்துக்கு கீழே ஓடு வேஞ்ச ரூமுக்குள்ளே தான் நான் கேஜ் செட்டப் வச்சுருக்கேன். அப்படியே எனக்கு ஈஸ்டோக் வந்து பாதிச்சிருக்கு. ஏன்னா மூணு பக்கம் எனக்கு சோறு இருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் வளையமைப்பு உள்ளே காற்று போடுறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னாச்சுன்னா, எக்ஸசர் ஃபேன் மாட்டியிருக்கேன். இதை வந்து வீடியோ நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எக்ஸசர் ஃபேன் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒரு ஃபேன் செட்டப் நீங்கள் பண்ணுறதுனாலையும் உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியில் அனுப்பி
வந்து நம்ம பறவை வந்து ரொம்ப ஈஸியாக காப்பாற்றலாம். ஈஸ்டோக் வராமல் காப்பாற்றிட்டீங்களா? ஏன்னா ஈஸ்டோக் தான் கண்டுபிடிக்க முடியாது. அம்மை நோயை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்ணில் தான் ஆரம்பிக்கும், கண்ணு மேலே ஒரு சின்ன ரிங் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதை நம்ம வந்து டெய்லி பேட்சை பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஈஸ்டோக் வந்து எப்போ எப்படி வரும் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிருந்தா நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் யாராச்சும் ஈஸ்டோக் வரக்கு மாதிரி என்னென்ன மாதிரி பறவை வந்து நடந்துக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அனைவருக்கும். அதே வேளையில் இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது என்னென்னாச்சுன்னா, நம்ம பறவைகளை வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்காதீங்க. ரொம்ப ரிலீஃபாக இருக்கட்டும் அந்த கோடை காலத்தில். ப்ரீடிங் பண்ணுறதே மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா ப்ரீடிங் டைமில் பறவை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா உள்ளே ப்ரீடிங்லேயே இருக்கும், அதோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரீடிங் பண்ணுறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரீடிங் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கோடை காலத்தில் மட்டும். இதேமாதிரி ரொம்ப குளிர் காலத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு டைமும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ப்ரீடிங்கை. ஏன்னா மழைக்காலத்தில் தான் ப்ரீடிங் சீசன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த டைமில் வந்து ப்ரீடிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டைமில் கொஞ்சம் ப்ரீடிங்கை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பறவைகள் இழப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம் இந்த ரெண்டு டைமில் நீங்கள் ப்ரீடிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இதே மாதிரி அதிகபட்சம் நம்ம பறவை ரூமை வந்து காத்தோட்ட வசதி ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ முயற்சிகளை செய்யுங்க. இந்த கோடை காலத்தில் நம்ம பறவைகள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அப்புறம் அழகாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவே உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோக்கள் உங்களுக்கு வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூ நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். பெருசை பற்றி இது எல்லாமே என்னோட சொந்த அனுபவம் மூலமாக கண்டுபிடிச்ச கருத்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். நான் உங்களில் ஒருவன்.